பொதுவாகவே நம்மள நிறைய பேருக்கு ஜோதிடமாக இருக்கட்டும் பரிகாரங்களா இருக்கட்டும் இதுல வந்து எக்கச்சக்கமான சந்தேகங்கள் இருக்கும், குழப்பங்களும் இருக்கும். யாருக்கிட்டடா போய் கேட்கறது, எந்த மாதிரி கேட்கறது, இதெல்லாம் நிஜமா அப்படின்ற சந்தேகங்கள் நிறையவே எனக்கும் சரி நம்மள பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம கிட்டே நிறைய கேள்விகள் எல்லாமே கேட்டிருப்பாங்கங்க. அந்த மாதிரி ஜாதகமா இருக்கட்டும் இல்ல பரிகாரங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள், அவங்க ஜாதக பலன்கள்லாம் என்ன அப்படின்றத சொல்றதுக்காக நம்ம கூட யார் இருக்காங்க குடும்பத்தாரா இருக்கட்டும் இல்ல அவங்கள பத்தியா இருக்கட்டும் பேர் முதற்கொண்டு எல்லாமே வந்து தெல்ல தெளிவா அப்படி சொல்லிடுறீங்க இல்லையா, இது வந்து எப்படி சொல்ல முடியுது? கண்டிப்பா சொல்ல முடியும். ஒருத்தர் 24ஆம் தேதி பிறந்திருக்காருன்னா கண்டிப்பா சுக்கரனுடைய ஆதிக்கம் ஒண்ணு துலாமா இருக்கணும் இல்ல ரிஷபமா இருக்கணும். அதில் அவங்க சில நம்பர்ஸ் கேட்டு வந்து இப்போ 6ஆம் நம்பர் அல்லது 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் அல்லது 2ஆம் நம்பர் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி 2ஆம் நம்பர்னா ரிஷபம் வச்சு பேச போகிறோம், 7ஆம் நம்பர்னா துலாமை வச்சு பேச போகிறோம். ஏன்னா காலபுருஷனுக்கு 2 கூடையவர் சுக்கரன், 7 கூடையவர் சுக்கரன் தான். ஸோ அதை அடிப்படையில் வச்சு சொல்லலாம். இது வந்து அவங்களுக்கு இப்போ சில இந்த தேதியை வச்சு நிறைய பேருக்கு அது மாதிரி சொல்லியிருக்கிறேன், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி எம்டி கட்டம் போட சொல்லி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி செல்ஃபோன் நம்பரை வச்சு சொல்லியிருக்கிறோம், நம்பர்ஸ் வச்சு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ உதாரணமாக 12 கிலோ ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு சொல்லலாம், 12 கிலோ ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சொல்லலாம். இப்போ நீங்களே சொல்லலாம், 12 கிலோ ஒரு நம்பர் சொல்லுங்க, 7ஆம் நம்பர். அப்போ துலா லக்னம் துலா ராசி இதை பத்தி தான் கேட்க போறீங்கன்னு அர்த்தம். துலாம் வீடு கல்யாணம் ஆகல. ஆமா, நீங்க துலா ராசியா? நான் என்ன செய்ய முடியும், வருது சொல்றேன் தாயி. இது ஒரு பெரிய அதிசயம் இல்ல தாயி, இது என்ன, அது அதே வேலையா இருக்கணும், அதே பயிற்சியில இருக்கணும். கத்துக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது, பயிற்சியில இருக்கேன்னு தான் சொல்லணும். பயிற்சியில இருக்கேன், தெரியலையா யோசிச்சு சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் தெரியலன்னா தெரியல, தெரியாது எவ்வளவோ இருக்கு, தெரியாது எவ்வளவு இருக்கு. எனக்கு இவங்க குருநாதருக்கு கொடுத்துருக்காங்க அந்த கலையை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இதை வச்சு என்னைக்கு நான் மிஸ்யூஸ் பண்ணதில்லை. கண்டிப்பா நான் மிஸ்யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அப்போ இப்போ உதாரணமாக நீங்கள் 12 கிலோ ஒரு நம்பர் சொல்ல சொன்னீங்க, நான் சொன்னேன், நீங்கள் வந்து 7ஆம் நம்பர்னு சொல்லிட்டீங்க. அப்படியே துலாத்தை வச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதேன். அப்போ துலாம் வீடு உங்கள் லக்கணமாக போட்டாச்சுன்னா 2ஆம் இடம் விருச்சிகம், 2ஆம் இடம் விருச்சிகமாக இருக்கிறனால அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக இருக்கிறனால வட்டி தொழில் செஞ்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒயின் ஷாப்பு, பிராண்டி கடை, ஆயில் பிசினஸ், கெமிக்கல் ரசாயன பிசினஸ் பண்ணியிருப்பாங்க. அது காலபுரிசனுக்கு 8ஆம் இடமா இருந்தனால மார்ச் வரி போய் வந்தவர் குடும்பத்தில் உண்டு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி விருச்சிகங்கிறது 8ஆம் இடம், புரியுது? விருச்சிகம்தான் மருத்துவமனை, மருத்துவம் சார்ந்த துறை கொண்டவர்கள் உண்டு. அந்த துலாத்துக்கு 10ஆம் இடங்கிறது கடக வீடு, அரசாங்க வீடா இருக்கனால குடும்பத்தில் அரசு உத்தியோகம் பார்த்தவர்கள் உண்டு. கடகம் நீர்நிலையா இருக்கனால விவசாயம் சார்ந்த தொழில் செய்தவர்கள் உண்டு. விவசாய குடிகள், வேளாண் குடிகள்னு சொல்லணும், விவசாய குடிகள் வேளாண் குடிகள்னு சொல்லணும். அந்த துலாம் வீட்டில் ராகுவினுடைய நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் அங்கே சம்பந்தப்படுவதால், காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி குருவுட நட்சத்திரம் சம்பந்தப்படுவதால், காலபுருஷனுக்கு 6-7 கூடிய சித்திர நட்சத்திரம் சம்பந்தப்பட்டதால் திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சு சேர்ந்தவர்கள் குடும்பத்தில் உண்டுன்னு சொல்லணும். கொஞ்ச காலம் சண்டை போட்டு திருப்பி சேர்ந்துக்கிறது இருக்காங்க பெரியப்பா பொண்ணு இருக்க, போயிட்டு சண்டை போட்டு 10 நாள் கோச்சிட்டு திருப்பி வீட்டில் வந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு வரேன் டாடி, போயிட்டு வரேன் டாடி, நான் வீட்டுக்காரே எனக்கு முக்கியம்னு போயிடுறது. இது கோயிச்சு பிரிஞ்சு சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி, கணவன் மலை சண்டைங்கிறது சின்ன பிள்ளை சண்டை மாதிரி. அதை பெருசாக எடுத்தா தான் பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பார்க்கக்கூடாது, ஈகோ பார்த்தாச்சுன்னா சிக்கலாயிரும், புரியுதா இல்லையோ? அப்போ அங்கே சித்திர நட்சத்திரம் வருது, அது உடஞ்ச நட்சத்திரம் தாயி. நீங்கள் என்ன சொன்னீங்க, 7ஆம் நம்பர், 7ஆம் நம்பரை துலாமா வச்சுக்கிட்டேன், இவ்வளோதான் மேட்ரு. துலாமா வச்சுக்கிட்டு அதில் சித்திர நட்சத்திரம் உடஞ்ச நட்சத்திரம் வர்றதுனால அது 6ஆம் வீட்லையும் வரும், 7ஆம் வீட்லையும் வரும். காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னிலையும் சித்திர நட்சத்திரம் வரும், 7ஆம் வீட்லையும் வரும். அப்போ பிரிஞ்சு சேர்றது, அது பூட்டுச்சாவின்னு அதுக்கு பேர், சித்திர நட்சத்திரம். ஒருத்தர் தேர்வு எழுத போறாரு, பூட்டை வாங்கி உடச்சிட்டு போங்கன்னு சொன்னேன். கிரிக்கெட்ல விளையாட போறாரு, பூட்டு வாங்கி திறந்து இப்படி பூட்டுங்க, திறந்து பூட்டுங்க, உடச்சிட்டு போய் கிரிக்கெட் விளையாடுங்க, இதுதான் பரிகாரம். அதே மாதிரி 2ஆம் இடம் விருச்சிக விடா வர்றதுனால அதுல காலபுருஷனுக்கு காமத்ரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் அங்க சுவாதி நட்சத்திரம் வருவதால், அது சுவாதி நட்சத்திரமாக இருப்பதால் குடும்பத்தில் கம்மாவரணாயுடு தெலுங்கு பேசுறவங்க குடும்பத்தில் உண்டுன்னு சொல்லுது. ரைட்டா ரைட் இல்லையா? காலபுருஷனுக்கு 10 கூடைய 11 கூடைய சனி அங்க உச்சம் பெறுவதால், காலபுருஷனுக்கு மேசத்துக்கு பாதகாதிபதி சனி துலாம் வீட்டில் உச்சம் பெறுவதால்,
காலபுரசனுக்கு அஞ்சக்கூடிய சூரியன் நீசம் பெறுவதால் அந்த வீட்டில் அரசு பதவிக்கு ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கணும், அரசாங்கத்தை பதவியிலிருந்து கீழே விழுந்திருக்கணும், அதே மாதிரி கலப்பு திருமணம் பண்ண குடும்பம்னு சொல்லுது, வேளாண் குடிகள்னு சொல்லுது. அதே மாதிரி அங்கே சூரியன் நீசமானதால் ஒரு அரசியல் கட்சி துவங்கிய பிறகு தந்தைக்கு மரணம்னு சொல்லுது, உண்டா இல்லையா? சமுதாய தலைவராக இருந்து அரசியல் தலைவராக வந்திருக்கலாம். காலபுரசனுக்கு அஞ்சாம் இடங்கிறது மேசம், சாரி சிம்மம், மேசம் ஒண்ணு, ரிஷபம் ரெண்டு, மிதுனம் மூணு, கடக நாலு, சிம்மம் அஞ்சு. சிம்மத்துக்கு அஞ்சு கூடிய சூரியன் துலாம் வீட்டில், ஏழாம் வீட்டில், காலபுருஷனுக்கு ஏழாம் வீட்டில் நீசமடைவதால் அங்க சனி உச்சம் பெறுவதால் அந்த அஞ்சாம் இடங்கிறது சமுதாயம், குளம், கோத்திரம், முதல்ல சமுதாய தலைவராக இருந்து பின்பு அரசியல் தலைவராக வளர்ந்திருக்கலாம். ஆமா, அப்பா அந்த மாதிரிதான் இருந்தாங்க. இல்ல, நீ ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சமுதாய கட்சியா இருந்திருக்கும். ஆமா, சமுதாய சங்கமாக இருந்திருக்கும், சமுதாய சங்கமாக இருந்து அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டிருக்கும். மாற்றப்பட்ட பின்பு தந்தை அதுக்கு முன்னாடி கோர மரணத்தில் இறந்திருப்பார். ஏன்னா சூரியன் அங்க நீசம். நீங்க சரியாதான் சொல்றது எல்லாமே சரியா. அதே மாதிரி அதுக்கு மூணாம் இடம் ஆறாம் இடம் சொல்லக்கூடியது தனுசு வீடு, மீன வீடா வர்றதுனால மூணு ஆறு இல்ல கமிஷன் தரகு ட்ரேடிங் ஏஜென்சி பண்ணது யாரு? குத்தக நிலம் ஓட்டினது யாரு? குத்தக நிலம் அதை பத்தி உள்ள உங்க நிலம் குத்தகம் குத்தகைக்கு போச்சா? உங்க நிலம் குத்தகைக்கு இருந்ததா? நில தகராறு, நில பிரச்சனைகள் இருந்ததா? வரவு செலவு தொழில பிரச்சனை இருந்ததா? கட்சி மோட்டிவ்ல பிரச்சனை இருந்ததா? கட்சி விஷயத்துலதான் பிரச்சனை இருந்திருக்கு. கட்சி விஷயத்துல பிரச்சனை இருந்தது. சரி, ஒரு டாக்குமெண்ட் ரெண்டாவது அதுல ஏதாவது பிரச்சனையாச்சா? நில டாக்குமெண்ட்ல வழக்கு பிரச்சனையாச்சா? இல்ல, அந்த அளவுக்கு உள்ள பத்தி எங்கள்ட்ட எல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுனால சொல்ல மாட்டாங்க. சோ இந்த மாதிரி சொல்லலாம், வெறும் ஏழா நம்பரை வச்சுதான் இப்ப நாங்க சொன்ன 12 நம்பருக்கு ஒரு நம்பர் சொல்லுங்க சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இப்ப என்ன பத்தி மட்டும் இல்லாம நான் சொன்னேன் என்ன பத்தி? சரி, 12க்குள்ள திரும்ப ஒரு நம்பர் சொல்லுங்க. 12க்குள்ள திரும்ப ஒரு நம்பர் 3. மூணு. சூசைட் பண்ணி இறந்தது யாரு? சூசைட் பண்ணி இறந்தாங்களா? எங்க வீட்டுல சூசைட் யாருமே பண்ணல, ட்ரை தான் பண்ணிருக்காங்களே. இல்ல, சூசைட் அட்டன் பண்ணது நாயகடி வாங்கினது யாரு? நான், எங்க அம்மா. பாவம், ஐயோ சொல்லிட்டேன், எங்க அம்மா. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாம இருந்தவங்க யாரு? குழந்தை தத்து கொடுத்து இறந்தது யாரு? குழந்தை இல்லாம எங்க அம்மாவோட அக்கா இருந்தாங்க. சரி, என்ன போய் எங்க அம்மா கொஞ்ச நாள் அவங்க அக்கா கிட்ட விட்டுருந்தாங்க. தத்து கொடுத்து வந்தா நீங்க போய் வளர்ந்தீங்க? பெரியம்மா வீட்டுல வளர்ந்தீங்களா? ஒரு இல்ல இல்ல இல்ல, ஒரு 11th 12th மட்டும் அங்க இருந்து படிச்சா ரொம்ப பெரியம்மா ஃபீல் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா எங்க பெரியம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, கேன்சர் எல்லாம். சீட்டு பிடிச்சி நடத்தினது யாரு? யாருக்கா? ராமச்சந்திரன் யாருக்கா பேர் இருந்துச்சா? ராமசாமி யாருக்கா பேர் இருந்துச்சா? ராமச்சந்திரன் வேலுசாமி, ராமசாமி யாருக்கா பேர்? ஆமா, பெரியப்பா பேரு ராமகிருஷ்ணனா ராமச்சந்திரனா ராமநாதனா? இல்ல, எனக்கு அது கன்ஃபார்மா தெரியல. சரி, செல்வம் யாருக்கு பேர் இருந்துச்சு? செல்வகுமார். செல்வம் யாருக்கு பேர் இருந்துச்சு? அது ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க எங்க வீட்டுலதான் வளர்த்துட்டு இருக்காங்க. தத்தெடுத்து வளர்க்குறாங்களா? ஆமா, அந்த அண்ணா யாருமே இல்ல அப்படின்றதுனால எங்க வீட்டு தம்பியோட. வேற யாராவது உணவு சம்பந்தமா தொழில் செஞ்சது யாரு? உணவு சம்பந்தமா எங்க வீட்டுல யாரும் இதுவரைக்கும் பண்ணல. எங்க அம்மாக்கு ஒரு ஐடியா இருக்கு, ரொம்ப நாள் கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா நாங்க பண்ணக்கூடாது. வேற ஏதாவது ஆயில் பிசினஸ் ஏதாவது இருக்கா? இப்ப அண்ணா மேனேஜரா இருக்கான், பெட்ரோல் பங்க். பெட்ரோல் பங்க்ல இல்ல, ஆயில் கம்பெனில வேலைக்கு போறது. அவனும் வைக்கணும்னு சொல்லிருக்கான், ஓனா வைக்க ரெடி பண்ணிட்டு. அவருக்கு என்ன மேரேஜ் ஆகல? இல்ல இல்ல, அவனுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. சரி, மன வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? இல்லனா யாருக்கு? உங்க பிரதருக்கு மன வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை இல்ல. அவன் வந்து குட்டி வயசுல கல்யாணம் பண்ண, 17 வயசுல கல்யாணம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரா? ஆமா ஆமா. ஒண்ணு இல்ல, மன வாழ்க்கையில ஏதாவது, மன வாழ்க்கையில ஒண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கணும், இல்ல ஏதாவது மன வாழ்க்கை பிரச்சனையா இருக்கணும், இல்ல சர்ச்சுக்கு போனவங்க யாரு? சர்ச்சுக்கு எங்க பாட்டி தான். எங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னோட எங்க பாட்டி அப்படி கிறிஸ்டியனா மாறிட்டாங்க. அஞ்சு கூட நீசம் ஆயிடுறாரு. அஞ்சுங்கிறது மதம், புரியுதுங்களா? அப்ப அதுக்கு நீசம் ஆகுறதுனால மதம் மாறி திருமணம் முடித்தவர்கள் குடும்பத்துல உண்டு இருக்காங்க. ஏழாவது வீடு துலா வீடுங்கிற இடத்துல
அப்படி இல்லைன்னா வேற யாராவது உங்க உறவுகள்ல அந்த பாட்டி வழி வர்க்கத்துல யாருக்காவது கிறிஸ்தவ மத முறைப்படி அடக்கம் பண்ணாங்களா? பாட்டியோட தங்கச்சி கிறிஸ்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க ஃபுல்லாவே கிறிஸ்டியன் தான். இப்ப பாட்டி இறந்துட்டாங்க, அந்த வழியில சம்மந்தம் பண்ணிருக்கிறாங்க. வெறும் நம்பர் வச்சு சொல்றது புரியுதுங்களா? வெறும் நம்பர் கட்டம் வச்சோம்னா மடமட நடிச்சிடலாம். வெறும் நம்பர் வச்சு இவ்வளவு தூரம் நம்ம யூகி சொல்றோம், ஏதாவது ஒரு மைனஸ் வரத்தஞ்சு. அதுக்காக நான் அதுவே சரியா தான் சொல்றீங்க. பாட்டி ரெண்டு பாட்டி, ஒரு பாட்டி கிறிஸ்டியன் பாட்டி, எங்க பாட்டி வந்து இன்னொரு பாட்டி வந்து கிறிஸ்டியனா மாறின பாட்டி. கிறிஸ்டியன் பாட்டி வந்து இப்பதான் இறந்துட்டாங்க, இறந்து அவங்களை கிறிஸ்டியன் முறைப்படிதான் அடக்கம் பண்ணி. அதான் ஏதோ ஒரு பாட்டி கிறிஸ்தவ மதத்துல. ஆமா ஆமா, கரெக்டா சொல்லுங்க. எனக்காக சொல்ல வேண்டாம், இல்ல இல்ல இல்ல, மீடியாக்கா சொல்ல வேண்டாம். யாரோ ஒருத்தர கிறிஸ்தவ மதப்படி பாட்டி யாரோ ஒருத்தர் அடக்கம் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, அழகுமுத்துன்னு சொல்லி ஒரு பாட்டி இருக்காங்க, அடக்கம் பண்ணிருக்கீங்க. சரி, வேற யாராவது நீங்க ஏதாவது எழுத்து பணி ஏதாவது செய்யணும் ஆசை இருக்கா? ஏதாவது எழுதணும், அந்த கலாச்சாரம் சார்ந்து எழுதணும், வேற ஏதாவது அது சம்பந்தமா ஏதாவது இருக்கா? எனக்கா புக் எழுதுறது அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல மீடியாவிலேயே வேற ஏதாவது பண்ணணும்னு ஐடியா இருக்கா? யூடியூப் சேனல் துவங்குறது அந்த மாதிரி இருக்கா? நீங்க வச்சிருக்கீங்களா? ஏன்னா மூணாம் இடம் தான் குறும்படம்னு பேரு. மூணாம் இடம் தான் மீடியா, அதாவது டிவி தொலைக்காட்சி யூடியூப் சேனல்ங்கிறது மூணாம் இடம். அஞ்சாம் இடங்கிறது பெரிய திரைன்னு பேரு. இது மூணாம் இடம் தான் சின்ன திரை. யூடியூப் வச்சிருக்கீங்களா? ஏதாவது குக்கிங் சம்பந்தம் வச்சிருக்கீங்களா? இல்ல, குக்கிங் வேற ஏதாவது பாரம்பரிய என்டர்டைன்மெண்ட் மாதிரி. என்ன மாதிரி வச்சிருக்கீங்க? நகைச்சுவை தானே? அப்ப மூணாம் இடம் நீங்க சொன்னது நம்பர் என்ன? ரெண்டாவது 12 நம்பர் கேட்டேன், மூணாம் இடம் தானே சொன்னீங்க. அது புதனோட விட அது நகைச்சுவை தானே? சரி, ஏற்கனவே ஃபேஷன் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல ஏதாவது கலந்துருக்கீங்களா? ரேம்ப்லாம் போயிருக்கீங்க. சரி, அதுலயே ஒரு வேற ஏதாவது இந்த ஸ்கிரிப்ட் எழுதுற பழக்கம் இருக்கா? காமெடி நகைச்சுவை ஸ்கிரிப்ட் எழுதுறது இல்ல, சும்மா ஏதாச்சும் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ப்ராங்க் ஷோ பண்ண போய் ஏதாவது பிரச்சனையாச்சா? இல்ல, நாங்க இதுவரைக்குமே வந்து பிரச்சனையாவே கவனம் பார்க்க. அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, சீக்ரெட் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல தாயி, பண்ணீங்களான்னு கேக்கேன். வயது முதிர்ந்தவங்க அந்த மாதிரி நபர்கள்ட்ட போய் பண்ணீங்களா? இல்ல, எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான். சரி, அது ஏதாவது பார்க்ல ஏதாவது பண்ணீங்களா? அப்ரால வேலை செஞ்சது யாரு? எங்க அம்மா கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஏன்னா நீங்க சொன்னது ஏழாம் இடம், அதுக்கு ரெண்டாம் இடம் விருச்சிகம். விருச்சிகம் தான் கல்ஃப், அதுக்கு நேரம் ஏழாம் இடம் மேசம். மேசம் தான் யூகே. லாந்து லாந்துன்னு சொல்லக்கூடிய உரம் கன்னி. ஹாலந்து போன்லாந்து போலந்து பின்லாந்துன்னு சொல்லக்கூடிய உரம் கன்னி. சரி சரி, புரியுதுங்களா? அதே மாதிரியே சைனா சம்பந்தமாக ஏதாவது சீன மொழியோ ஏதாவது அது சம்பந்தமாகவோ, இல்லை சைனா சம்பந்தமாக ஏதாவது ஒரு ஏதாவது சீனா சம்பந்தமான பொருட்கள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? சைனீஸ் மேக்கிங் சம்பந்தமான பொருட்கள், சீன வீரருடைய படம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? என்கிட்ட கிடையாது, என்கிட்ட இல்லை. சரி, வேற ஏதாவது முதல்ல சைனா மொபைல் வச்சிருந்தீங்களா? மேக்சிமம் எல்லாரும் சைனா தான் வச்சிருப்பாங்க. அதுல அந்த பிராண்டட் இல்லாத மொபைல் ஏதாவது வச்சிருந்தீங்களா ஆரம்பத்துல? சைனா மொபைல் ஏதாவது இல்ல, நான் அந்த மாதிரி வச்சுக்கல, வீட்டுல யாராச்சும் வச்சிருந்திருப்பாங்க. சரி, அதே மாதிரி இப்ப உங்களுக்கு நீங்க ஏழாம் நம்பருக்குங்கிறது நாலாம் இடங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மகர வீடு. மகரங்கிறது மெட்டல் வீடு. வேற ஸ்டீல் சம்பந்தமா பண்ணவங்க யாராவது? உங்க தோட்டம் இருக்குல்லாமா, உங்களுக்கு விவசாயம் இருக்காமா? இருக்கு. இடிஞ்ச கிணறு இருக்காமா? பராமரிக்க முடியாது, இடிஞ்ச கிணறு இருக்காமா? இருக்கு. கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இல்ல, அந்த உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே அங்கேயே தான் இருக்கா? அந்த ரோட்ல இல்ல. சரி, பியூட்டி பார்லர் வச்சிருந்தது யாரு? யாரா பார்லர் வச்சிருந்தாங்களா, இல்ல கார்மெண்ட்ஸ் சம்பந்தமா டெய்லரிங் இந்த மாதிரி யாரா பண்ணாங்களா உங்க வீட்டுல? எங்க வீட்லயா? எங்க பியூட்டி பார்லர் யாருமே இல்ல. டெய்லர் வந்து எங்க அத்தை சும்மா தைக்கும், சும்மா தைச்சிட்டு இருந்தாங்க. சரி,
அதே மாதிரியே ரெண்டு திருமணம் முடிச்சவங்க யாரு? எங்க வீட்டுல இப்ப வரைக்கும் யாருமே இல்ல. யாராவது தாத்தாவோ இல்ல பாட்டியோ யாராவது ரெண்டு மேரேஜ் பண்ணவங்க யாராவது யாராவது இருக்காங்க யாரு சொல்லுங்க. இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு தெரியல. இருப்பாங்க, எல்லாமே இருக்காது. நீங்க சொன்ன நம்பருக்கு இருக்கும், கண்டிப்பா இருக்குமா? 100% இருக்கும். நான் கேட்டு சொல்றேன், கேட்டு சொல்றேங்க. சரி, உங்களுடைய சகோதர ஸ்தானம் பிரச்சனைன்னு சொல்லுது, ரைட்டா? ஆமா. உங்களுடைய சகோதர ஸ்தானம், ஆமா, எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை இருக்கா? அவரால பிரச்சனை இல்ல, நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்ல. நானே ஒரு 8 வருஷம் ஆகுது நானே எங்க அண்ணாவும் பேசி. உங்களுக்கு இளைய சகோதரர் இருக்கா? அவனும் இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு? அவன் இப்போதைக்கு ஊர் சுத்திட்டு இருக்கான். ஏதோ சகோதரத்தால பிரச்சனை இருக்குன்னு சொல்லுது. அண்ணனோட தான் பிரச்சனை, தம்பியும் நானும் ஃப்ரெண்டு. சரிம்மா, உங்க சகோதர ஸ்தானம் யாரோ ஒருத்தர் பொறுப்பு இல்லாம ஒரு ஆள் இருக்காங்கன்னு இருக்கு. குட்டியா இருக்கான், இருக்கு. ஏதாவது அப்ராட் தான் அனுப்புற ஐடியா இருக்கா? ஆமா, அவனே வந்து என்னன்னு தெரியல, இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஃபாரின் போறேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில போய் பேசிட்டு வந்திருக்கான். இந்த நம்பருக்கு அவர் அப்ராடு போகலாம். போகலாமா? ஆமா, அப்ராடு போகலாம். சரி, வேற ஏதாவது நீங்க வந்து டீச்சிங் சம்பந்தமா ஏதாவது படிக்கணும்னு ஆசை இருக்கா நீங்க? எனக்கு எதுவுமே இல்ல, மீடியா தான். மீடியா தான், சரி. மீடியால பேர் புகழ் வாங்கலாம். சரி, அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது ஒரு ராமேஸ்வரம் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா? இல்ல, குருவாயூர் தான். நீங்க லாஸ்ட் டைம் இது குருவாயூர் போக சொன்னீங்க, அதனால போலான்னு சொல்லி ஒரு பிளான். குருவாயூர் போவீங்க? ஓகே, இப்படி சொல்லலாம். வெறும் நம்பர் வச்சுட்டே சொல்லிட்டு போலாங்க. சரி சரி, இந்த நம்பரை வச்சுக்கிட்டு சொல்லலாம், அது பெரிய விஷயமே கிடையாது. நிஜமாவே நம்ம வெறும் 7 நம்பர் அப்படிங்கறத வச்சு சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க வந்து குடும்பத்தை பத்தி எல்லாமே சொல்லிடுறீங்க. நான் வந்து லாஸ்ட் டைம் என் ஆபீஸ்ல இருந்து எல்லாருமே, என் ஆபீஸ்ல ஒரு கேமராமேன் அங்கிள் கேக்குறாரு என்கிட்ட, அம்மா அப்படியாம்மா உங்க அத்தை அரசியல்ல இருக்காங்களா அப்படின்ட்டு. ஐயோ, இதன் மூலியமா குடும்ப ரகசியம் ஃபுல்லா வெளியே தெரியுது, அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நான் இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நம்ம இது போதும், நம்ம அடுத்த கேள்வி போயிடுறேன், போதும். அதுக்கப்புறம் இப்ப வந்து ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் நிறைய பேர் வந்து காசு போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு சிலருக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்குது, ஒரு சிலருக்கு வந்து நம்பி ஏமாந்துடுறாங்க, யார நம்புறதுனே தெரியல. சோ இந்த மாதிரியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பரிகாரங்கள் இருக்கா? அதாவதுமா, இது வந்து அவங்க ஜாதகத்துல 4 பொத்து சம்மந்தம் இருந்தா அதுக்கு பேரு நிஷ்கல யோகம்னு பேரு. திடீர் பணக்காரர் ஆகிறது நிஷ்கல யோகம். இந்த நிஷ்கல யோகம் இருக்கிறவங்களுக்கு அது வேலை செய்யும். அது கரெக்டா அந்த ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறணும். அந்த ஜாதகம் சரியா இருந்தா தான் அது செய்யணும். நிஷ்கல யோகம்ங்கிறது அதுக்குடைய தசாபுக்தி, கோச்சாரம் எல்லாம் ஒன்னு சொன்ன மாதிரி வேலை செய்யும் நிஷ்கல யோகம்ங்கிறது. பொதுவா சிம்மம் பாதிக்கப்பட்டா, சூரியன் பாதிக்கப்பட்டா ஷேர் மார்க்கெட் செய்யக்கூடாது. 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலும் ஷேர் மார்க்கெட் செய்யக்கூடாது. எனக்கு 5 கூட ஒரு நீசம். நான் ஷேர் மார்க்கெட் பத்தி யார் பேசினாலும் சரி மூளை எழுந்து போங்க கேட்டுருவேன். எனக்கு அது புரியாது, வேண்டாங்க, எனக்கு தெரியாதுங்க. தெரியாத விஷயத்தை தலையிடக்கூடாது. நான் கடந்த ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன், சோமசுந்தரம்னு சொல்லி ஒருத்தட்ட நான் வட்டிக்கு வாங்கி அவருக்கு 10 வட்டி நான் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் அவரோட காம்ப்ரமைஸ் ஆகி அதுக்கு சில பரிகாரம் செஞ்சு காம்ப்ரமைஸ் ஆகி அவருக்கு அசலை ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன். கிட்டத்தட்ட அவர்கிட்ட வாங்கினது 5 லட்சம் ரூபா, நான் வட்டி கட்டினது 15 லட்சம் ரூபா. எப்படி 5 லட்சம் ரூபாய்க்கு 10 வட்டி மாசம், 50,000 ரூபா வட்டி கட்டியிருக்கேன். அப்ப என்னுடைய கர்மா வேலை செஞ்சிருச்சு. நான் போன ஜென்மத்தில் அவர் ஏமாத்திருக்கேன், இந்த ஜென்மத்தில் ஒரு வட்டியை வசூல் பண்ணிட்டார், அவ்வளோதான் மேட்ரு. இது நம்ம அவரை சொல்லி நான் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். சரி போனா போட்டும் போ அவ்வளோன்னு. அப்போ இந்த அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்கிட்ட வட்டிக்கு வாங்கி அவர் ஷேர் மார்க்கெட்டில் ஒன்றே போட்டார், ஃபேரக்ஸுங்கிறவர்கள் ஒன்றே போட்டார். எனக்கு நோட்டீஸ் விட்டவர், அவருக்கு இன்னும் நோட்டீஸ் விட முடியல, கேஸ் போட்டு காசு வாங்க முடியல. என்கிட்ட வந்து சொல்லுவாரு, அண்ணே ஒரு 1 லட்சம் ரூபா கொடுங்கண்ணே, வாரம் 20,000 ரூபாண்ணே, 10 வாரம்ண்ணே, வாரம் 20,000 ரூபா, 1 லட்சம் ரூபாய்க்கு அரசாங்கமே கொடுக்க முடியாது. சோமண்ணே தேவையில்லாமலாம் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்களே கஷ்டப்படுறீங்க. அவரே 100 ரூபா வட்டிக்கு வாங்கி எனக்கு கொடுத்துருக்காரு, அங்கே கம்மி வட்டிக்கு வாங்கி எனக்கு அதிக வட்டி கொடுத்துருக்காரு. என்னுடைய அன்னைக்கு தேவை, எனக்கு அன்னைக்கு பணம் வேற வழி இல்லை, வாங்கித்தான், 10 வட்டி வாங்கித்தான் ஆகணும். வாங்கியாச்சு, சிக்கல் பட்டாச்சு. அப்பயுமே அவருக்கு நான் நல்லதுதான் சொல்றேன், தயவு செஞ்சு காசை சேமிச்சு வைங்க, இப்படிலாம் கொண்டு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி ஃபேரக்ஸில் கொண்டு போடாதீங்க சொல்லியாச்சு. இன்னைக்கு வரைக்கும் போட்ட காசு போச்சு, 20 லட்சம் ரூபாய் தொலைச்சிருக்காரு, 20 லட்சம் ரூபாய் தொலைச்சிருக்காரு. இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம், ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம், எல்லாருக்கும் வந்துருதா? சினிமா துறையும் மீடியாவும் வந்து பாத்தீங்கன்னா, கோடம்பாக்கங்கிறது ஒரு இரும்பு எக்கு கோட்டை, அந்த எக்கு கோட்டையை சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல கூட சோறு வரக்கூடாது, சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்பயாவது கதவு திறக்கும், அப்ப உள்ள ஓடிடணும். அங்கேயும் நம்மளுடைய திறமை இல்லைன்னா திருப்பி அந்த எக்கு கோட்டை விட்டு வெளியே தூக்கி வீசிடும். சனிசந்தங்கிறது மீடியா கலைத்துறை,
ஸோ அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும் விடாமல் துரத்தி விட்டதை பிடிக்கிறேன் விட்டதை பிடிக்கிறேன் விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லி லைஃபே தொலைச்சவங்க அதிகம். அதே மாதிரி கோடம்பாக்கத்தை சுற்றி ஓடி 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 காணாம போனவங்க அதிகம். எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியாது, எல்லாரும் இளைய தளபதி விஜய் ஆயிட முடியாது, எல்லாரும் அல்டிமேட் ஸ்டார் ஆயிட முடியாது. சினிமா துறையில் வந்து சாதிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, இன்னைக்கு தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, மிகப்பெரிய சாதனை பண்ணவங்களாம் இருக்காங்க, மிகப்பெரிய சாதனை சாதிச்சவங்களாம் இருக்காங்க, இன்னைக்கு வெளியே தெரியாமல் இருக்காங்க. அந்த கிரகங்களுடைய தன்மை, அவங்க ஜாதகத்தினுடைய வரம், சூரியன் பாதிக்கப்பட்டாலோ அஞ்சாமடம் பாதிக்கப்பட்டாலோ ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஹாரோஸ்கோப் ஆஸ்திரேலியாவிலேருந்து பேசுகிறாங்க, ஹஸ்பண்டு ஜாதகத்தை கொடுத்து ஒய்ஃப் பேசுகிறாங்க, ஐயா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருமா ஷேர் மார்க்கெட் ஆகாது, தெருவு கொண்டு வந்துடும், அழகாக இறைவன் வந்து நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு, ஐடி கம்பெனியில் வேலை, மாதம் 5 லட்சம் ரூபா சம்பளம், அது ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகி இறைவன் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, 5 லட்சத்துக்கு மேலே என்ன உங்களுக்கு பெருசாக வேணும், சொந்த வீடு இருக்குது, கோயம்புத்தூரில் வீடு இருக்குது, தோட்டமெல்லாம் இருக்குது, கொண்டே ஷேர் செலவு கொண்டே விட்டு 5 கோடி ரூபாய் விட்டுருக்காரு, 5 கோடி ஃபுல்லாக சொந்தத்துட்டையும் கடை வாங்கியாச்சு. அதே மாதிரியே அது எத்தனை சதுரங்க வேட்டை படம் எடுத்தாலும் நம்மளுக்கு திருந்த மாட்டாங்க, எத்தனை சதுரங்க வேட்டை படம் எடுத்தாலும் அந்த ப்ரொடியூசரை கும்பிடணும் உண்மையிலேயே, உண்மையிலேயே அந்த ஹீரோவே தான் எல்லாமே. அல்ல அல்ல அதுல சொல்ல வரேன், அவ்வளவு ஒரு நல்லதான சினிமா துறை சொல்லுது, அதுக்கு தீமையை மட்டும் எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு இப்ப சமீபத்துல நான் நாமக்கல்ல கருத்தரங்கம் போட்டிருந்தேன், அவர் இந்த கருத்தரங்கத்துல என்னை பார்த்தலான்னு சத்தியமங்கலத்துல இருந்து வந்திருந்தார், பேர் சொல்ல விரும்பல. அவர் என்ன பண்றாரு, அதே நான் ஜாதகத்தை வாங்கிட்டு கேட்கிறேன், நான் பணம்லாம் வாங்கல, அவருடைய கஷ்டத்தை சொல்றாரு, சரிஞ்சு பார்ப்போமே, ஒரு 10 நாள் ஆகி போச்சு, அதுக்கப்புறம் காலையில ஏர்லியா கூப்பிட்டுட்டு ஐயா என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு ஜாதகத்தை போட்டு ஏதாவது ஷேர் மார்க்கெட்டு இடிரிய மாதிரி இதெல்லாம் உன்னுடைய காசை விட்டீங்களான்னு கேட்டேன், இடிரியம் இல்லைங்க அப்படின்னாரு. சரிங்க எதுல விட்டீங்க அப்படின்னேன், ஒரு காயின் மாதிரி இருக்குங்க, இன்னொரு காயினை அது இழுக்குங்க, ஏங்க அது இடிரியம் தானே, அது இடிரியம் தானேங்க என்ன? ஆமாங்க, அவர் வீட்டோட வேல்யூ 15 லட்சம் ரூபா, கடை வாங்கினது 50 லட்சம். ஐயோ எப்படி கடன் கட்டுறது? ஒன்று ஊரை விட்டு ஓடணும், இல்லை கடன்கார காலில் விழுகணும், இவ்வளோதான் மேட்ரு. நான் சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் சரண்டர் ஆயிருங்க, வேற வழி இல்லை, என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு, கொடுக்குறேன், உழைச்சி தர்றேன், அது சொல்லுங்க. இதுக்கு என்ன பரிகாரம் நான் சொல்ல முடியும்? இதுக்கு என்ன பரிகாரம் நான் சொல்றது சொல்லுங்க. ஒன்று பரிகாரம்னா காசு கொடுக்கலாம், ஐயோ இது யோகம் இருந்தா தான் செய்யணும், அது வந்து தயவு செஞ்சு எல்லா ஜோடருக்கும் தெரியும், ஒரு ஜாதகத்தை போய் கேளுங்க, எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு கேளுங்க, 5ஆம் இடம் அதிர்ஷ்டம்னு எல்லா ஜோசியருக்கும் தெரியும், கேளுங்க எனக்கு அந்த யோகம் இருக்கா தசாபுத்தி இருக்கான்னு கேட்டு செய்யுங்க. கண்டிப்பா இனிமே வந்து இது வந்து ஷேர் மார்க்கெட்டுங்கிறது என்ன, அது சூதாட்டம் தான், அது ஆன்லைன் ரம்மி விளையாட்டு எல்லாமே, அதுக்குன்னு யோகம் இருக்கு, சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு யோகம் இருக்கு, அவங்களுக்கு வருது யோகம் இருக்கு, எல்லாருக்கும் அடிக்கிறது இல்லைல்ல, எல்லாரும் அதைத்தான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஏற முடியாது, அவருக்கு அவருடைய கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, நற்கர்மான்னு இருக்கா இல்லையா, இத்தனை வயசு வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு, எவ்வளோ வேகமாக என்ன நடக்கிறாரு, எவ்வளோ வேகமாக அவருடைய ஜாதகம் அது, எவ்வளோ ஜாம்பவான்கள் இருக்காங்க, அந்த யோகம்ங்கிறது அவங்களுக்கு வரணும்ல, அந்த அவங்களுடைய உள் இதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா பிறந்த நேரத்தில் எத்தனை குழந்தைய பிறந்திருக்கும், எல்லாரும் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்களா, இதுதான் என்னுடைய ஜோட முறை, இந்த பேரோட இந்த நேமோட இந்த இடத்துல இங்க போய் வாழணுங்கிறது தான் இதனுடைய பேரியல் ஜோதிடத்துடைய விஷயம், இவரால் சாதிக்க முடியுமா அப்படின்னு, பெரிய விஷயம் கிடையாது இதோடு. அதனால இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் ஊக்குவிக்கிறதே கிடையாது, ஐயா வேண்டாம் தயவு செஞ்சு இருக்கா அளவா பண்ணுங்க, அதிர்ஷ்டம் வரும்போது பயன்படுத்துங்க. இது வந்து ஷேர் மார்க்கெட்டுங்கிறது அந்த ஜாதகத்துல யோகம் இருக்கணும், இந்த 5ஆம் இடத்துல போய் சில கிரகங்கள் உட்காந்தா சும்மா இருக்க விடாது, கையை அரிக்கும் அவங்கள, என் கூடையே இருக்காரு, இன்னைக்கும் அவர் திருந்தல, அவரு இன்னைக்கும் போய் பாராக்சல பண்ணிட்டு இருக்காரு, சோமசுந்தரம்னு பேரு, இன்னைக்கு இன்னைக்கு அதான் அண்ணா எப்படியாவது ஒரு 2 கோடி அடிக்கணும்னா கிடைக்காதுன்னே தெருக்கோடி தான் வரும்னு நான் சொல்லிட்டேன், கேட்கல, அது ஆசை யாரதான் விட்டது, அதனால அது அதுக்கு அதுக்கு நேரம் வரும்போது வரும் எதுவுமே. அதனால ஷேர் மார்க்கெட்டுக்கு 5ஆம் பாவகம்தான், அது நல்லா இருந்தா செய்யலாம், இல்லையா செவனேன்றது பெஸ்ட். இதுக்கு என்ன பரிகாரம்? எல்லாத்தையும் செஞ்சு போட்டு என்னது போய் பரிகாரம் செய்ய? கண்டிப்பா, நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து எனக்கும் சரி, இல்ல பாத்துட்டு இருக்கிற நம்மளுடைய மக்களுக்கும் சரி, ரொம்பவே வந்து உபயோகம் உள்ளதா இருக்கும். இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நன்றி தாய், நன்றி தாய்.